டு ஜிம்மிஸ் கிச்சன். எக் ஆனியன் செய்ய போறோம், ரொம்ப டேஸ்டான இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். குட்டீஸ்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செய்ய போறோம். செஞ்சிடலாமா? செய்யறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எக் ஆனியன் செஞ்சிடலாம். எக் ஆனியன் செஞ்சிடலாம். எக் ஆனியனுக்கு 3 எக் எடுத்து நம்ம பாத்திரத்தை போட்டு அவுச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கு பொடியாக, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்ல வெங்காயம் வதக்கணும். ரோஸ்ட்டாக வெங்காயம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட்டாக வதக்கணும், இல்லைன்னா மீடியமாக ப்ரௌன் கலர் தான் நம்ம வதக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டைக்குள்ள வச்சு சாப்பிட்ற வெங்காயம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம மிளகு தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மிளகு தூள் தான் நல்லது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். ரொம்ப ஈஸியாக இது, சீக்கிரமே செய்யக்கூடியது. இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். மிளகு, மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் தான் போட்டு வதக்கியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையில் எப்படி நம்ம வெங்காயத்தை வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். முட்டை வேக வச்சு எடுத்துட்டோம். முட்டையை இது மாதிரி 4 லைட்டாக கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். நம்ம வெங்காயம் செஞ்சதை அது உள்ளே வச்சிடலாம். எக் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், சாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.